ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரையில் இருக்கோம். இங்கேருந்து எங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா வர்க்கலா போகிறது தான். நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் ரீச் ஆனோம். இப்போ எங்கள் ட்ரெயின் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் ஈவினிங்கே கிளம்புறான்னு சொல்லிட்டு ராஜபாளையமில் எங்களோட அங்கிள் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நாங்கள் மார்னிங் கிளம்புறதான் எங்களோட பிளான். நாங்கள் வந்து மார்னிங் 6:00 கிளம்பிட்டோம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ரோட் ட்ரிப். இந்த பைக் பார்த்திங்கன்னா எங்கள் அங்கிள் கிட்டே இருந்து தான் நாங்கள் வாங்கிட்டு போனோம். மார்னிங் வந்து கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் பார்க்குற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நான் இந்த சைட்லாம் வந்ததில்லை, இப்போ ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால எனக்கு பார்க்க வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்தோட பேர் என்னென்னா 13 கண்ணார பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே கட்டப்பட்ட பிரிட்ஜு. இந்த இடத்துல வந்து 13 பீம் இருக்கிறதால தான் இதோட பேர் வந்து 13 கண்ணார பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நிறைய படத்துலலாம் காமிச்சிருப்பாங்க. ஜெயம் படத்தில் கூட அந்த ட்ரெயின் போகிறது வந்து இந்த பிரிட்ஜு தான். இந்த சைடு போகிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி இங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் போவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலர்வி வாட்டர் ஃபால்ஸ் வந்து தனியாக நான் செப்பரேட்டாக நாங்கள் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த 13 கண்ணார பிரிட்ஜ், அப்புறம் இந்த பாலர்வி வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட்டு வர தென்மலா டேம், இது எல்லாமே வந்து நீங்கள் வர்க்கலாவுக்கு போகிற ரூட்லேயே தான் இருக்கும். நீங்கள் இந்த சைடு ரோட் ட்ரிப் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேசஸ்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த தென்மலா டேமோட செப்பரேட் வீடியோவும் நாங்கள் சேனலில் போடுறோம், நீங்கள் அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஃபைனலி நாங்கள் வர்க்கில் ஒரு 2:00 போல் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ரூம் செக்இன் பண்ணிட்டு உடனே பீச்சுக்கு வந்துட்டோம். கிளிஃப்லேருந்து பார்க்குறதுக்கு பீச் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அலையோட சத்தம் நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. நீங்களும் அதை இப்போ கேளுங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட அப்படியே கிளம்பிட்டோம். கொஞ்சம் நேரம் பீச் பார்த்துட்டு எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தப்ப தான் யூடியூப்பில் வந்து கெஃபே இட்டாலியன் பற்றி பார்த்துருந்தோம். ரிவ்யூஸும் அங்கே நல்லா இருந்தது, சரின்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா கிளிஃப்பில் இருந்து நம்ம பீச் பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆம்பியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையுமே வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல லுக் இருந்தது எல்லா இடத்துலையும். அங்கே வந்து நல்லா பெரிய ஒரு புத்தர் ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, நாங்களும் அங்கே நிறைய பிக்ஸ்லாம் எடுத்திருந்தோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் பீச் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன், சைனீஸ், அப்புறம் இட்டாலியன் ஃபுட் எல்லாமே கிடைக்கும். இங்கே வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் அப்புறம் சிக்கன் ரைஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களோட ஃபுட் வரத்துக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வந்துச்சு. இது நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸ், மயோ கூட கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆர்டர் பண்ண சிக்கன் ரைஸ் வந்திருந்தது, பார்க்க ரொம்ப டெம்ப்டிங்காக நல்லா இருந்தது. பட் ஆனால் நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்டுருக்கப்பவே எங்களுக்கு என்னென்னா அந்த ஃபவுல் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. கொடுத்த ஹைப்புக்கெலாம் இது அவ்வளோவா இல்லை, இது ஜஸ்ட் ஓகே ஓகே அந்த மாதிரி தான் இருந்தது. இந்த கஃபே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆம்பியன்ஸ்க்காக வேணால் ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கஃபேயோட நைட் வியூ எப்படி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா சூப்பர் வைபாக இருந்தது பார்க்குறதுக்கு. நல்ல லைட்லாம் போட்டு மியூசிக்லாம் போட்டு இந்த சைடு போகிறவங்க எல்லாருமே இங்கே நின்று நிறைய பிக்ஸ்லாம் எடுத்தாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நாங்கள் பீச் பார்க்கறதுக்காக கீழே கிளிஃப்லேருந்து இறங்கி வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ கார்ட்ஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, அவங்க யாரையுமே வந்து பீச்சில் கால் நினைக்கவே விடலை. நாங்களும் வெயிட் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 2 மினிட்ஸ் வேணால் பெர்மிஷன் வாங்கிட்டு அங்கே நம்ம பீச்சில் தண்ணியில் நிற்கலாம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 4 இயர்ஸ் முன்னாடி இங்கே வர்க்கலாம் வந்திருக்காங்களாம். அந்த டைம் எப்படி இருந்துச்சுன்னா கீழேயே வந்து ரெஸ்டாரண்ட்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்க்குறதுக்கு வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே பிடிச்சி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் வந்து இங்கே வாங்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் ரூம் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப டின்னர் சாப்பிட்றதுக்கு பீச்சுக்கு வந்துட்டோம். ஒரு 8:30 போல் ஃபஸ்ட்டு வந்தோன்னே கொஞ்சம் நேரம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி கேப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நான் கேப் வாங்க வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து கொஞ்சம் ப்ரைஸஸ் வந்து காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஆனால் நம்ம பார்கின் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து ஒரு கேப் வந்து இனிஷியலாக 400 கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து ஒரு 2-3 கடை ஏறி இறங்கி 150 நல்ல ஒரு சூப்பரான கேப் வாங்கினோம். கேப் மட்டும் இல்லை, இங்கே எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி நிறையவே ஐட்டம் இருக்குது. எல்லாமே ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கணும். சரி எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இந்த அப்பா ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். இதுவுமே நாங்கள் யூடியூப்பில் பார்த்தது தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ ஒரு நல்ல ஆம்பியன்ஸோட ரெஸ்டாரண்ட் நாங்கள் தேடிட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து இந்த அபா ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா டேபிளையுமே வந்து கேண்டில் லைட் இருந்தது. ஸோ இந்த டிம் லைட்டில் இந்த கேண்டில் லைட்டில் இந்த பீச் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரௌட் அதிகமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கரெக்டாக பிளேஸ் கிடச்சிருச்சு. ஸோ நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா ரொட்டி, நான், அப்புறம் பட்டர் சிக்கன். ஃபுட்டு வந்து எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே எங்களோட வர்க்கலா ட்ரிப் முடிச்சு நாங்கள் ராஜபாளையத்துக்கு ரிட்டர்ன் ஆகும்போது சரி கிளைமேட் நல்லாயிருக்கு அப்படியே குற்றாலம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குற்றாலமுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா குற்றாலமில் ஏதோ ஆக்சிடென்ட்னால கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க மெயின் ஃபால்ஸ்லாம். இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். எங்களுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் நாங்கள் மற்ற ஃபால்ஸ்லாம் பார்க்காம ஸ்ட்ரைட்டாக மெயின் ஃபால்ஸ் மட்டும்தான் போனோம். மெயின் ஃபால்ஸில் வந்து தண்ணி நல்லா நிறைய அதிகமாகவே இருந்தது.
நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஃபால்ஸில் குளிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு நாங்கள் உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் வர்க்கலா போகிற மாதிரி இருந்தீங்கன்னா நாங்கள் சொன்ன எல்லா ஸ்பாட்டுமே கவர் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.